நண்பர்களை வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி கூறுவோம். இதில் ஜியோமணி ஐயா பதில் சொல்கிறாரு. ஜியோமணி ஐயாட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா நான் வந்து பகவதியோட புஸ்தகம்லாம் நிறையா படிச்சிருக்கேன், எனக்கு பிடிக்காத பொருள் நிகழ்வுகளால் என்னோடய மனசு பாதிப்படையுது, இந்த மன பாதிப்பை சரி செய்கிறதுக்கு அகத்தளவில் எதுவும் செய்ய தேவையில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, புறத்தில் பிரச்சனை ஏற்படுறப்ப மனசில் தானே துன்பமும் துயரும் ஏற்படுது, இப்போ மனசில் ஏற்படுற துன்பத்தையும் துயரத்தையும் எப்படி போக்குறது, சும்மா இருந்தால் சரியாக இருக்குமா, பிரச்சனைக்குரிய நிகழ்வு புறத்தில் ஏற்பட்டாலும் மனசு டென்ஷன் ஆகாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், மனசு பக்குவமடைகிறதுக்கு தியானம் பயிற்சி முயற்சி இதெல்லாம் தேவையே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நம்ம ஜீவமணியை பதில் சொல்லார் பாருங்கள். நம்ம எல்லாத்துக்குமே விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் வேறுபட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயல்பில் இருந்துகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருக்குமே பிடிக்காத நிகழ்வு ஏற்படுறப்ப மனசு பாதிப்படைவது இயல்பு தான். இங்கே மன பாதிப்படைவது இயற்கை அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் வந்து நம்ம மனசு வழியாக தான் புரிஞ்சிக்க முடியும். நமக்கு ஏற்படுற இன்பம் துன்பம் துயரம் கோபம் பயம் இப்படி எல்லா உணர்வுமே நம்ம மனசில் தான் ஏற்படுது. புறத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை கூட நம்ம மனசு எப்படி புரிஞ்சுக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். மனசு எதை காட்டுதோ அதைத்தான் நம்ம உணர்கிறோம். மனசு காட்டாத எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. மொத்தத்தில் மனசை வச்சு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் நம்மளுக்கு ஒரு துன்பமோ துயரமோ இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு மன பாதிப்போ ஏற்படுறப்ப இந்த மனசை நம்ம எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம போயிடுறோம். இப்போ பாருங்கள், மனசு வந்து ஒரு பருப்பொருள் கிடையாது, அது அலை, இது வந்து ஒரு அலை வடிவமானது. அது புற நிகழ்வுகள் வந்து நம்ம இயல்புக்கு ஏற்ப அது பிரதிபலிக்குது. இந்த மனசு பிரதிபலிப்பு எல்லாமே தோன்றி தோன்றி மறையக்கூடியது தான். நம்ம சந்திக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப புதுசு புதுசாக அது மாறக்கூடியது தான். இது தானாக இயங்கக்கூடிய இயக்கம். இது இங்கே வந்து சரி செய்கிறதுக்கோ இல்லை பக்குவமடைகிறதுக்குன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புறத்தை கூட பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கிறப்ப அதோட பிரதிபலிப்பாக மனசில் பாதிப்பு தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கிற மாதிரி கூட தோணும். இங்கே இந்த மன பாதிப்புலேருந்து விடுபட்டு அமைதிக்கான முயற்சியில் நம்ம இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அதனால் ஒரு சுய முரண்பாடு ஏற்பட்டு பாதிப்பு ரொம்ப அதிகமாகுமே தவிர அது ஒன்றும் குறையிற மாதிரி ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம மனசு மூலமாக தான் பிரச்சனையை உணர்ந்தால் கூட பிரச்சனையை தீர்க்க வேண்டிய இடம் வந்து புறந்தான். புற பிரச்சனையை வந்து மன விருப்பு உறுப்போடு கலந்து தான் அங்கே பிரதிபலிச்சுட்டு இருக்குது. அவ்வளோதான் அங்கே மனசில் நடக்கிறது. இப்போ மனசில் தோன்ற பிரதிபலிப்போட துணையோட கூட நம்ம புற பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நம்ம செயல் புரியலாம். ஆனால் இந்த பிரதிபலிப்பை சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எந்த அவசியமும் நம்மளுக்கு கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா இந்த லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை பற்றி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து உடம்பை கிழிக்காமல் ஒரு தொலை போட்டு உள்ளாடு இருக்கிற உறுப்பை வந்து அறுவை சிகிச்சை நடக்கிற உள் உறுப்பு பாதிப்பெல்லாம் ஒரு மானிட்டர் வழியை அப்படியே பார்த்துக்கிட்டே அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. இப்போ இந்த உள் உறுப்புகளையும் அதோட நிலைமையையும் அதில் உள்ள பாதிப்பும் கூட இந்த மானிட்டரில் நல்லா தெரியும். உள் உறுப்போட பிரச்சனை வந்து மானிட்டரில் தெரிகிறதுனால இன்னும் மானிட்டரில் தான் பிரச்சனை அப்படி இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனால் அதை சரி செய்ய வேண்டிய வந்து உள் உறுப்பு தான் இருக்கும். நம்ம மனசு கூட இது மாதிரி ஒரு மானிட்டர் தான். புற உலகையும் நிகழ்வையும் மனங்கிற மானிட்டர் வழியாக நம்ம அறியறோம். ஆனாலும் நம்ம செயல் புரிய வேண்டிய இடம் வந்து புறந்தான். இதில் மனசோட துணையை வச்சுக்கிட்டு புற பிரச்சனையை நல்லா உணர்ந்துக்கலாம் நம்ம. ஆனால் நம்ம செயல் புரிய வேண்டிய இடம் புறந்தாங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை காட்டுற மனத்தில் அது ஒருபோதும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மனத்தில் போய் நம்ம இந்த செயல் செய்யக்கூடாதுன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பிரச்சனைக்குரிய நிகழ்வு வந்து புறத்தில் ஏற்பட்டால் கூட மனம் டென்ஷன் ஆகாமல் அப்படியே அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து தேவையில்லாதது. அது அந்த சமயத்தில் ஏற்படுற டென்ஷனும் மன பாதிப்போ தான் அந்த பிரச்சனைக்குரிய புற சூழ்நிலையை சரியாக எதிர்கொள்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக கூட நமக்கு அமைஞ்சு போயிடுது. இந்த பாருங்க, இப்போ இந்த லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சையோட மானிட்டரோட துணையை வச்சுக்கிட்டு தான் இந்த உடல் உறுப்புள்ள அறுவை சிகிச்சை கூட நடைபெற்று அது சீர் செய்யப்படுது. அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த செயல் உடல் உறுப்புக்குள்ள பிரச்சனை பக்கம் திரும்பாமல் இந்த மானிட்டரில் தெரிய காட்சி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டரில் போய் நம்ம செயல் புரிஞ்சால் என்ன ஆகும், அந்த மானிட்டர் தான் பழுதியாக உடஞ்சி போயிடும். அங்கே உண்மையான பிரச்சனை கூட அங்கே தீர்வு வராது. அது மாதிரி
மனசை வந்து நம்ம எப்பவும் அமைதியாக வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி முயற்சி செய்கிறது கூட மனசை வந்து ஒரு போராட்டக்களமாக தான் ஆக்கி போயிடும். இப்போ மனசுங்கிற மானிட்டரை வந்து புற செயல் செய்கிறதுக்காக வேணால் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த மனசுங்கிற மானிட்டரை வந்து நம்ம எப்போவுமே சரி செய்ய தேவையில்லை அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ புறத்தில் திறம்பட செயலாற்றுறதுக்கு இந்த அகத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு தான் ஒரே வழியாக கூட இருக்க முடியும். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இந்த மனித குல வாழ்வுக்கு வந்து ஞானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இருந்தாலும் இந்த ஞானத்தோட தேவையை அறிஞ்சவங்க ரொம்ப கொஞ்ச பேர் தான் இருக்காங்க. இப்படி தேவையை அறிஞ்சவங்கள கூட அந்த ஞானத்தை அடைஞ்சவங்கள அதுலேயும் ரொம்ப சொற்பமாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த தேவைன்னு சொல்லி அறியாதவங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஞானத்தை தேடி அறிஞ்சிக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கவங்க கூட போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த இப்போ இந்த ஞான தேடுதலில் உள்ளவங்க ரொம்ப பேர் மனசை தூய்மை பெறணும், மன தூய்மை தான் முக்தியை கொடுக்கும் அப்படின்னு மன தூய்மைக்காக தியானமும் பயிற்சியும் செஞ்சுக்கிட்டு போராடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஆனால் அந்த சாதாரண மனிதர்கள் பாருங்கள், பிரச்சனையிலேருந்து விடுபடணும், துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்குற மன உணவுலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு பேர்த்தோட போராட்டத்துக்கும் ஒன்றும் பெருசாக வேறுபாடு கிடையாது. ரெண்டு பேர்த்தோட போராட்டம் ஒன்று தான். ஞானம் பெற்றவங்க மட்டும்தான் இந்த போராட்டத்துங்களெல்லாம் கைவிட்டு விடுதலையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை ஒரு வேறொரு ஆன்மீக அமைப்பை சேர்ந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். மனம் போல வாழ்வு, மன தூய்மைப்பட்டால் மட்டுமே முக்தி நிலையை அடைய முடியும்னு சொல்கிறாங்களே, இப்படி மன தூய்மையை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார். இந்த மாதிரி இந்த ஆன்மீக தேடுதலில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்னும் மன தூய்மைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மன தூய்மைக்காக முயற்சி செஞ்சு ஒரு நாள் நம்ம மன தூய்மையை பெறவே முடியாது. இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த தெளிந்த நீரோடைய வந்து திரும்பவும் தெளிய வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு கையை போட்டு உழப்பிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அங்கே இது மாதிரி தான் இந்த மன தூய்மைக்காக முயற்சி செய்கிறது கூட அது மாதிரி தான் ஆயிடுது. மனசு வந்து இயற்கையாகவே பிரவாகமாக ஓடுற ஆறு மாதிரி அது தன்னைத்தானோ தூய்மைப்படுத்திக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு ஆறு மாதிரி போயிட்டே தான் இருக்குது. ஒரு ஆறு வந்து ஒரு ஆற்றுல போய் ஒரு ஆற்றுல சாக்கடை நீர் கலந்தால் கூட அதோட பிரவாகமான ஓட்டத்தில் அது தன்னைத்தானோ தூய்மைப்படுத்திக்கிட்டு சுத்தமான நீராக கூட மாதிரி அப்படி தான் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதே சமயத்தில் நல்ல தூய்மையான நீர் கூட அப்படியே தேங்கி நின்று போச்சுன்னா அது கலங்கமடைஞ்சு அப்படியே அசுத்த நீராக கூட மாறிடுறதை நம்ம பார்த்துடுறோம். இந்த மாதிரி தான் நம்ம மனசு கூட துன்பத்தை தர ஒரு மோசமான உணர்வு கூட அதோட இயற்கையான ஓட்டத்தில் அப்படியே ஓடி கூட மறைஞ்சு போயிடுது. நமக்கு தோன்ற எண்ணத்து மேலேயும் உணர்வு மேலேயும் நம்ம விருப்பு வெறுப்போட போராடுறப்ப தான் அது அங்கேயே தேங்கி போய் நம்ம மனசை கெடுத்துறது மட்டும் இல்லாமல் உடம்புலையும் கூட தேவையில்லாமல் ரசாயன மட்டத்தெல்லாம் அதை ஏற்படுத்தி பிடிச்சி. இப்போ ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதோட மனசு அப்படியே கல்லங்கபடம் இல்லாத தன்மையில் தான் அது இயங்கிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி கல்லங்கபடம் மேல தன்மைங்கிறதும் தூய்மையான மனங்கிறதும் ஒன்று தான். இதைத்தான் நம்ம வந்து அறிநிலை அல்லது துரியம்னு கூட சொல்கிறோம். இதுதான் மனசோட இயற்கையான நிலையாக கூட இருக்குது. உண்மையில் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, அறிவு சார்ந்த பெரியவங்களுக்கு கூட மனசு கல்லங்கமிடமில்ல தன்மையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த குழந்தைங்க வந்து தன்னோட மனசில் வந்து முரண்படுறது கிடையாது. ஆனால் இந்த பெரியவங்க பாருங்கள் எப்போ பார்த்தாலும் முரண்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த முரண்பாடு தான் நம்மளோட மனப்பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமாக ஆகி போயிடுச்சு. இப்போ மனசை வந்து நம்ம புற வேலைக்கு வேணால் பயன்படுத்தலாம். இப்போ மனசே மனசுக்கு எதிராக செயல்படுறப்ப தான் இந்த சுய முரண்பாடு வந்து வந்துடுது. நமக்கு தோன்ற இந்த எண்ணம் உணர்வு இது எல்லாமே வந்து புற செயலை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு தான் வருது அது. இந்த ஆனால் இந்த உணர்வுகளையும் எண்ணங்களையும் சீரமைக்கிறது நம்மளோட வேலை இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த எளிமையான புரிதல் தான் இந்த ஞானங்கிறது கூட. இந்த ஞானம் தான் நம்மளுக்கு விடுதலையை கூட கொடுக்குது. இந்த விடுதலைக்கு அப்புறம் மட்டும்தான் இந்த மன தூய்மை அப்படின்னு கூட அது தானாக தான் நிகழ்து. அது கூட அது போய் எதுவும் போய் நம்ம போய் எங்கேயோ போய் சேரணும் கூட இது கிடையாது. ஞானம் கிடச்சிதுன்னா தானாகவே விடுதலையும் அப்படியே தானாக நிகழ்ந்து போயிடுது. அது இப்போ புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பல விதமான வேலையும் கடமையும் கூட இருக்குது. ஆனால் இந்த அகத்தை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அங்கே நமக்கு வேற எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்படி
இத்தனை காலமா இந்த விடை கிடைக்காம புதிரா இருந்த ஞானத்தை வந்து தன்னோட புரிதல் அணுகுமுறை மூலமா ரொம்பவும் எளிமைப்படுத்தி நம்ம பகவத்தையா நமக்கு கொடுத்துருக்காங்க. இது பகவத்தையா வந்து உண்மையிலே நம்ம மனித குலத்துக்கு இயற்கை கொடுத்த வரமா கூட இருக்குது. நமக்கு கிடைச்ச இந்த வரத்தை வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறத நம்ம கடமையாக கூட எடுத்துக்கணும். இப்போ மன தூய்மைக்கான முயற்சியை நம்ம சுத்தமாக கைவிட்டுறணும். அதே சமயத்தில் வினை தூய்மையை வந்து நம்மளோட கடமையாக எடுத்துக்கிட்டு நம்ம கடமையை சிறப்பாக செய்யணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள